எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வெஜ் ரோல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 50 கிராம் பட்டாணி பருப்பு எடுத்து அவிய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் பச்சை பட்டாணி வந்து லேசாக அவிச்சா போதும். நான் காஞ்ச பட்டாணி ஊற வச்சு அவிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 4 பல்லாரி இதில் சேர்த்துடலாம். பல்லாரி கொஞ்சம் நம்ம வதக்கி விட்டுருக்கலாம். கொஞ்சம் நல்லா இந்த அளவுக்கு நம்ம வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் உருளைக்கிழங்கு. நான் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ நான் ஒரு 2 கேரட் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ அவிச்சு வச்சுருக்கோம் நம்ம பல்லாரி பட்டாணி இதோட சேர்த்துடலாங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒன்றா வதக்கி விட்றலாம். எல்லாமே கொஞ்சம் இப்போ வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு வத்தல் தூள் 1 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம மசாலாவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்றலாம். பாருங்கள், எல்லா காய்கறிலையும் இந்த மசாலா மசாலா சேர்ந்து நல்லா ஒன் போல் வதக்கி வந்துடுச்சு. இப்போ ஒரு பவுலில் மைதா 1/2 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். அதுக்கு 1 முட்டை சேர்த்துருக்கேன். இதை நல்லா நம்ம இப்போ அடித்து கலந்து விட்றலாம். முட்டையெல்லாம் நல்லா கலந்து விடுற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்லா அடித்து விட்டுக்கலாம். அப்புறம் தான் மைதாவெல்லாம் அந்த முட்டை நல்லா கலரும். கலந்து விட்டுட்டு அதுக்கு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம தண்ணியாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பட்டாணி ரஸ் பாக்கெட் ஒன்று எடுத்துருக்கேங்க. இதை நம்ம இப்போ மிக்சி பவுலில் போட்டு திரித்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சூடாகிட்டு சோதத்தவாலை தோசை தவாலை இந்த ஊற்றிக்கலாம். மாவை லைட்டாக அப்படி நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் மட்டும் வேக வச்சா போதும். நல்லா கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். சிம்மிலே வச்சுக்காங்க, இல்லைன்னா கரைஞ்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இது இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 முட்டை எடுத்து நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்காங்க. நல்லா அடித்து கலக்கிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மசாலாவை இதில் வச்சுக்கலாங்க. வச்சு நம்ம சுருள் பண்ண போகிறோம். வெஜ் ரோல் பண்ணுறதுக்கு நடுவில் கொஞ்சம் வச்சுட்டு 2 பக்கம் இப்படி சைடாக எடுத்து மடக்கிட்டு அப்படி நம்ம ஒரு பக்கம் பக்கம் அப்படி நம்ம உருட்டிடலாங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி தான். இப்படி உருட்டிங்கன்னா நல்லா நைஸாக ஒன்று போல் வந்துடும். இங்கே பாருங்கள், சூப்பராக உருட்டியாச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம உருட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ வாங்க, அந்த முட்டையில் நம்ம நல்லா அந்த பிரட்டை எடுத்துக்கலாம். அப்போ தான் முட்டையில் வந்து நல்லா முறுமுறுன்னு வரும். அதுக்காக நம்ம இப்போ முட்டை கலவையில் நல்லா எல்லா பக்கம் படுற அளவுக்கு நல்லா நீங்கள் வச்சுருவில் பிரட்டை எடுத்துக்காங்க. பாருங்கள், இப்போ நம்ம அந்த ரஸ்க்கு நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் நம்ம இதை போட்டுக்கலாம். நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணுற அளவுக்கு நம்ம நல்லா தூவி விட்டுடலாம். அப்புறம் தான் சாப்பிடும்போது நல்ல ஒரு மொறுமொறுப்பு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நல்லா ஃபுல்லாக நீங்கள் போட்டு எடுத்துக்காங்க. எல்லாத்தையும் அதுமாதிரி போட்டு எடுத்துகிட்டு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சு அதை நம்ம எடுத்துடலாம். மிதமான சூட்டில் எண்ணெய் இருக்கணும், ரொம்ப சூடாகிடக்கூடாது. ரொம்ப சூடானால் சீக்கிரம் கரைஞ்சிடும், உள்ளே வேகாது. நமக்கு வச்சு மிதமான சூட்லேயே நீங்கள் எப்படி வச்சு ஒரு பக்கம் போல் திருப்பி போட்டுக்காங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போது எவ்வளோ டேஸ்ட்டு பார்க்கவே இருக்குது. பாருங்கள், நல்ல மொறுமொறுப்பாக ஒரு அழகாக இருக்குது. பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாகவும் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சுவையான டேஸ்ட்டான வெஜ் ரோல் ரெடி ஆகிடுச்சு.
இதுமாரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸ் எங்கே அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.